Welcome to Rishi IAS Academy. In today's section, disabled persons, central government கொண்டு வந்திருக்கிற schemes, அதே மாதிரி அவங்களோட வெல்ஃபேருக்காக இதெல்லாம் சட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்கிற விஷயத்தை பார்க்கலாம். மாற்றுத்திறனாளிகளுக்கான அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிற நலத்திட்டங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதை வந்து நம்ம 3 ஸ்டெப்ஸாக பார்க்க போகிறோம். முதல்ல வந்து சர்வதேச ஒப்பந்தங்களை பற்றி பார்க்கலாம், இன்டர்நேஷ்னல் அக்ரிமெண்ட்டை பற்றி பார்க்கலாம். செகண்ட் வந்து இந்தியாவில் இவங்களுக்காக கொண்டு வரப்பட்ட சட்டங்களை பற்றி பார்க்கலாம். மூணாவதாக நம்ம என்ன பார்க்கலாம்னா நலத்திட்டங்கள் ஸ்கீம்ஸை பற்றி பார்க்கலாம். சரியா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்டர்நேஷ்னல் அக்ரிமெண்ட், அதாவது சர்வதேச ஒப்பந்தங்கள். ரெண்டு விதமான ஒப்பந்தங்கள் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரகடனம், செகண்ட் வந்து ஒரு அக்ரிமெண்ட். சரியா, இந்த பிரகடனம் எங்கே கொண்டு வந்திருக்காங்க பார்த்திங்கன்னா பீஜிங்கில் தான் இந்த பிரகடனத்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்த ப்ரொக்ளமேஷன் எங்கே கொண்டு வந்திருந்தாங்க, பீஜிங்கில். என்ன சொல்லியிருக்காங்க பார்த்திங்கன்னா பீஜிங்கில் கொண்டு வந்த இந்த பிரகடனம் ஏசியா மற்றும் பசிபிக் ரீஜனில் இருக்கிற டிசேபிள் பர்சன்ஸுக்கு அவங்க எல்லா சமூக சார்ந்த விஷயங்கள்லையும் பங்கேற்கணும், எல்லாருக்கும் அந்த முழு பங்கேற்புங்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்கணும், அதே மாதிரி அவங்களுக்கு முழு சமத்துவம் கிடைக்கப்பெற வேண்டும் என்கிறத மையப்படுத்தி தான் இந்த பிரகடனத்தை நிறைவேற்றியிருக்காங்க. சரியா, ஃபுல் பார்ட்டிசிபேஷன் இன் த சொசைட்டி அண்ட் ஈக்குவாலிட்டி ஆஃப் பீப்புள். சரியா, தென் அடுத்தது யுனைடெட் நேஷன்ங்கிற அமைப்பு பார்த்திங்கன்னா 2008 அவங்களுக்கான உரிமைகளுடைய ஒரு சாசனத்தை கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா, ரைட் ஆஃப் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ், ஊனமுற்றோர் உரிமைகள் சாசனம். அவங்களுக்கு எல்லா உரிமைகளும் கிடைக்கப்பெற வேண்டும், எல்லா வாய்ப்புகளும் கிடைக்கப்பெற வேண்டும், ஷெல்டர், ஃபுட்டு, எஜுகேஷன், எம்ப்ளாய்மெண்ட், இந்த மாதிரி எல்லா வாய்ப்புகளும் கிடைக்கப்பெற வேண்டுங்கிறதுக்காக தான் இந்த கன்வென்ஷனை கொண்டு வந்திருக்காங்க. சரியா, இந்தியன் கவர்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா இனிஷியலி இந்தியன் கவர்மெண்ட், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட டிபார்ட்மெண்ட் நேம் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிசபிலிட்டி அஃபேர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை என்ன நேமில் மாற்றிருக்காங்க, இப்போ திவ்யாஞ்சல்ங்கிற நேமில் மாற்றிருக்காங்க. சரிங்களா, திவ்யாஞ்சல்னா டிவைன் சொல்லுவாங்களா, டிவைன். ஸோ திவ்யாஞ்சல்ங்கிற லைனில் மாற்றிருக்காங்க, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, செகண்ட் பார்ட்டில் வந்து நம்ம சட்டங்கள் பற்றி பார்க்கலாம். மெயினாக வந்து ஒரே ஒரு சட்டம் தான் இருக்குது மெயினாக. சரிங்களா, ஸோ அந்த சட்டம் வந்து ரீசன்ட்லி தான் 2016 தான் அதை கொண்டு வந்திருக்காங்க. இந்த சட்டத்துடைய இனிஷியல் ஸ்டெப் பார்த்திங்கன்னா 1995 இதை திருத்தம் பண்ணி தான் 2016 மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா, ஸோ அந்த சட்டத்தோட நேம் பார்த்திங்கன்னா ரைட் ஆஃப் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் ஆக்ட், மாற்றுத்திறனாளிகளின் உரிமை சட்டம். ஸோ இனிஷியலி இந்த சட்டம் கொண்டு வந்தது 1995, அதோடய திருத்தம் தான் பார்த்தீங்கன்னா 2016. சரிங்களா, 1995 இந்த சட்டத்தில் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் டிசபிலிட்டிஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 7 சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டிசபிலிட்டிஸ் தான் இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 21 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிசபிலிட்டிஸ் இருக்கு இல்லையா, பல்வேறு வகையான டிசபிலிட்டிஸ் இருக்கு இல்லையா. ஸோ அதுக்கு தகுந்தாப்பில் ஒவ்வொரு காலங்கள் மாற மாற டிசபிலிட்டிஸ் டைப் மாறிட்டே வருது இல்லையா. இப்போ மென்டல் டிசபிலிட்டி ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, மனநிலை மாறிட்டே போகிறதுனால அது ஒரு டிசேபிளாக பார்க்குறாங்க இல்லையா. ஸோ ஒவ்வொரு காலகட்டம் மாற மாற விதவிதமான டிசபிலிட்டிஸ் வருது இல்லையா, அதுக்கு தகுந்தாப்பில் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களும் வந்து அதாவது சட்டத்திலையும் வந்து டிசேபிளோட டைப்பை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. சரியா, ஸோ இதில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வில் ஹாவ் தி பவர் டு ஆட் மோர் டைப் ஆஃப் டிசபிலிட்டிஸ். இதுக்கு யாருக்கு பவர் கொடுத்துருக்காங்க இந்த சட்டத்தில், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அந்த பவர் கொடுத்துருக்காங்க. சரியா, தென் இப்போ புதுசாக இதெல்லாம் டிசபிலிட்டி ஆட் பண்ணியிருக்காங்க பார்த்திங்கன்னா பேச்சு மற்றும் மொழி சார்ந்த டிசபிலிட்டி, லேர்னிங் டிசபிலிட்டி கற்றறுதல். சரிங்களா, தென் ஈவன் ஆசிட் அட்டாக் விக்டிம்ஸை கூட என்ன பண்ணியிருக்காங்க, டிசேபிளாக அறிவிச்சிருக்காங்க, டிசேபிள் பர்சன் அறிவிச்சிருக்காங்க. சரியா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் இந்த டிசேபிள் பர்சன்ஸுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னாடி ரிசர்வேஷன் 3% இருந்துச்சு, இப்போ ரிசர்வேஷன் எவ்வளோ ஆக்கியிருக்காங்க, 4% ஆக்கியிருக்காங்க. சரியா, தென் குழந்தைகள் டிசேபிள்டு சைல்டுக்கு பார்த்திங்கன்னா 6 முதல் 18 வயசு ஆகிருக்கிற குழந்தைகளுக்கு வந்து ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்கறதுக்கும் இந்த சட்டத்தில் இடம் கொடுத்துருக்காங்க. தென் டிசேபிள் பீப்புள்ஸோடைய வெல்ஃபேருக்காகவும் அவங்களுக்காக நலத்திட்டங்கள் அறிவிக்கிறதுக்காகவும் ஃபண்ட் ஒதுக்கீடு பண்ணுறதுக்காகவும் அண்ட் வேறு இதெல்லாம் விஷயங்கள் பண்ணலாம்ங்கிறத வந்து ஒரு அட்வைஸ் பண்ணுறதுக்காகவும் ஒரு போர்டு அறிவிச்சிருக்காங்க. சரி, ஒரு அமைப்பு கொண்டு வந்திருக்காங்க. சென்ட்ரலை பொறுத்த வரைக்கும் ஒரு அமைப்பு இருக்குது, ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு அமைப்பு. சரிங்களா, சென்ட்ரல் அட்வைசரி போர்டு அண்ட் ஸ்டேட் அட்வைசரி போர்டு கொண்டு வந்திருக்காங்க. சரியா, தென் இந்த டிசேபிள் பர்சனோடைய வெல்ஃபேருக்காக நிதி ஒதுக்கீடு பண்ணுறதுக்காக மத்திய அளவிலான ஒரு ஃபண்டையும் அதே மாதிரி மாநில அளவிலான ஒரு ஃபண்டையும் க்ரியேட் பண்ண போகிறாங்க. சரியா, தென் அதே மாதிரி டிசேபிள் பர்சன்ஸோடைய உரிமைகள் எங்கேயாச்சும் வயலேட் ஆச்சுன்னா ஸோ அந்த உரிமைகளை பாதுகாக்கிறதுக்காக சீக்கிரமாகவே வந்து கேசஸ் எல்லாம் ஃபினிஷ் பண்ணுறதுக்காக ஸ்பெஷல் கோர்ட் எல்லாம் கொண்டு வர போகிறாங்க. சரியா, ஒவ்வொரு மாவட்டத்துலேருந்து ஸ்பெஷல் கோர்ட்டு கொண்டு வர போகிறாங்க. எதுக்காக பார்த்திங்கன்னா அவங்களோட உரிமைகள், டிசேபிள் பர்சனோட உரிமைகள் வயலேஷன் ஆச்சுன்னா வயலேட் ஆகிடுச்சுன்னா அந்த கேஸை எல்லாமே வந்து சீக்கிரமாக முடிவு கொண்டு வரதுக்கு. சரியா, தென்
தேசிய அறக்கட்டளை, நேஷ்னல் ட்ரஸ்ட். ஸோ இந்த அமைப்பு பார்த்திங்கன்னா ஒரு சட்டம் சார்ந்த ஒரு அமைப்பு, சரிங்க, ஒரு ஸ்டாட்யூட்டரி பாடி, சரியா? ஸோ எந்த சட்டம் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் மல்டிபிள் டிசபிலிட்டி பர்சன் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்காக அவங்களோட வெல்ஃபேருக்காக ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. எதெல்லாம் டிசபிலிட்டி பார்த்திங்கன்னா ஆர்டிசம், செரிபரல் பால்சி, மென்டல் ரிட்டார்டேஷன், மல்டிபிள் டிசபிலிட்டி. ஸோ இந்த மாதிரி டிசபிள் பர்சனுக்காக ஒரு அறக்கட்டளை கொண்டு வந்திருக்காங்க. எந்த சட்டம் மூலமாக? இந்த நான் சொல்லியிருக்கிற இந்த சட்டம் மூலமாக, சரியா? எப்போ கொண்டு வந்தாங்க பார்த்திங்கன்னா 1999 கொண்டு வந்தாங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி டிசபிள் பர்சன்ஸுக்கு அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு, வெல்ஃபேர் பண்ணுறதுக்கு, ப்ரொட்டெக்ஷன் பாதுகாப்பு, ஷெல்டர், ஃபுட், ஸோ இந்த மாதிரி முழு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக தான் இந்த அறக்கட்டளை கொண்டு வந்திருக்காங்க, சரிங்களா? ஈவன் வீடு வரைக்கும் கொடுப்பாங்க, ஸ்கில் ட்ரைனிங் கொடுப்பாங்க, அவங்க உருவாக்கின ப்ராடக்ட்ஸ் எல்லாம் மார்க்கெட்டிங் பண்ண கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா விதமான ஒரு சப்போர்ட்டையும் வந்து இந்த தேசிய அறக்கட்டளை பண்ணி கொடுப்பாங்க, சரியா? ஓகே, இனி ஸ்கீம்ஸ் பார்க்கலாம், நலத்திட்டங்கள் பார்க்கலாம், சரியா? ஃபர்ஸ்ட் ஒன், இந்திரா காந்தி நேஷ்னல் டிசபிலிட்டி பென்ஷன் ஸ்கீம். ஸோ மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு ஓய்வூதிய திட்டம். இது வந்து முன்னாடி பார்த்திங்கன்னா இதோட நேம் பார்த்திங்கன்னா தேசிய சமூக ஒத்துழைப்பு திட்டம், சரிங்களா? நேஷ்னல் சோஷியல் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம், அசிஸ்டன்ஸ் ப்ரோக்ராம். ஸோ இந்த ஸ்கீம், அதாவது நேஷ்னல் சோஷியல் அசிஸ்டன்ஸ் ப்ரோக்ராமுக்குள்ளாடி வரக்கூடியதான் பார்த்திங்கன்னா இந்திரா காந்தி நேஷ்னல் டிசபிலிட்டி பென்ஷன் ஸ்கீம். ஸோ இதில் நமக்கு வந்து டிசபிள் பர்சன் வந்து 18 வயசுக்கு மேலே, ஹூ இஸ் மோர் தேன் 18 இயர்ஸ், 18 வயசுக்கு மேலே அவங்க என்ன பண்ணிக்கலாம், ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு கண்டிப்பாக 40% டிசபிலிட்டி இருக்கணும், அண்ட் அதே மாதிரி அவங்க வந்து பிபிஎல் பிலோ பாவர்டி லைனில் இருக்கணும், சரிங்களா? அப்ளை பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா. ஸோ அவங்களுக்கு வந்து 79 வயசு வரைக்கும் மந்த்லி வந்து 300 ரூபாய் கிடைக்கும். இன்கேஸ் 79 வயசை தாண்டியாச்சுன்னா அவங்களுக்கு வந்து 500 ரூபாய் கிடைக்கும். ஸோ இதுதான் பென்ஷன் ஸ்கீம், சரியா? தென் தீனதயாள் டிசேபிள்டு ரீஹாபிலேஷன் ஸ்கீம், தீன்தயாள் ஊனமுற்றோர் மறுவாழ்வு திட்டம். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஊனமுற்றோர்களுக்கு, அதாவது டிசேபிள் பர்சனுக்கு வந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு சுற்றுச்சூழல் அமைவதற்காகவும், அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு சமூக நீதியும், தென் அதே மாதிரி ஒரு அதிகாரம் கிடைக்கிறதுக்காகவும் கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீம் தான் பார்த்திங்கன்னா இந்த ஸ்கீம், சரிங்களா? ஒரு சுற்றுச்சூழல், அதே மாதிரி சமூக நீதி, ப்ளஸ் அவங்களுக்கு ஒரு அதிகாரம், சரிங்களா? இந்த மாதிரி விஷயங்கள் கொண்டு வரதுக்காக தான் இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க, சரியா? தென் தேர்ட் ஒன், அசஸிபிள் இந்தியா கேம்பெயின், ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்கீம், சுகம்யா பாரத் அபியான். ஸோ சுகம்யா பாரத் அபியான் எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா, எல்லா டிசேபிள் பர்சன்ஸும் அவங்களுக்கு தகுந்தது மாதிரி கட்டமைப்பு வசதியை கொண்டு வரதுக்கு தான் இந்த ஸ்கீம், சரிங்களா? டிசேபிள் பர்சன்ஸுக்கு அவங்களுக்கு தகுந்தது மாதிரி கட்டமைப்பு வசதியை மேம்படுத்துறதுக்காக தான் இந்த ஸ்கீம். நீங்கள் பஸ்ல எல்லாம் போகும்போது பார்த்துருப்பீங்களா, டிசேபிள் பர்சனுக்கு தனி ஒரு சீட்டு அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க இல்லையா? கவர்மெண்ட் ஆஃபீஸ்லலாம் பார்த்துருப்பீங்க, அவங்க உட்காரதுக்கு தனி ஒரு பிளேஸ் இருக்கும். அதே மாதிரி எல்லா நிறைய ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன்லையும் பார்த்துருப்பீங்க, அவங்களுக்குன்னு தனி ஒரு ஸ்பேஸ் இருக்கும் இல்லையா? அதே மாதிரி டெக்னாலஜி ரீதியாகவும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நிறைய அப்ளிகேஷன் கொண்டு வந்திருக்காங்க இல்லையா? ஸோ கட்டமைப்பு வசதி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வசதி யாருக்காக, டிசபிள் பர்சன்ஸுக்காக கொண்டு வர வேண்டி ஒரு கேம்பெயின் கொண்டு வந்திருக்காங்க. அந்த கேம்பெயின் தான் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா அசசிபிள் இந்தியா கேம்பெயின். தென் விகாஸ், ஸோ தமிழில் வந்து விகாஸ் தான் வரும், தேசிய அறக்கட்டளை கொண்டு வந்திருக்கிற ஒரு ஸ்கீம் தான். ஸோ விகாஸ்னு என்ன பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு நாள் ஒரு 6 மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா கேர் கொடுப்பாங்க, கேர் ப்ளஸ் ஸ்கில், வொக்கேஷன் ஸ்கில், அவங்களுக்கு என்ன ஸ்கில் இருக்கோ அந்த ஸ்கில்லை வந்து மேம்படுத்துறதுக்கான ஒரு ட்ரைனிங் கொடுப்பாங்க, சரியா? ப்ளஸ் ஒரு கேர் கொடுப்பாங்க, இதில் ஃபுல் ஃபேமிலி சப்போர்ட்டோட சேர்த்து தான் கொடுப்பாங்க, சரியா? தென் சாமர்த். ஸோ சாமர்த்து பார்த்திங்கன்னா கைவிடப்பட்ட அபண்டன்ட் டிசேபிள்டு பீப்புள்ஸ் இருப்பாங்க இல்லையா, அநாதையான டிசேபிள் பீப்புள்ஸ், அதே மாதிரி அபண்டன்ட் டிசேபிள் பீப்புள்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு கேர் பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்கீம். இதையும் கொண்டு வந்தது யாருன்னு பார்த்திங்கன்னா தேசிய அறக்கட்டளை நேஷ்னல் ட்ரஸ்ட் ஸ்கீம். ஸோ இந்த கருண்டா ஸ்கீம் எதுக்காக பார்த்திங்கன்னா, டிசேபிள்டு அடல்ட் பீப்புளுக்கு அவங்களுக்கு வீட்டு வசதி பண்ணி கொடுக்குறதுக்காக தான், மினிமம் குவாலிட்டியில் வீடு வசதி பண்ணி கொடுக்குறது தான், ஷெல்டர் வசதி பண்ணி கொடுக்குறது தான் இந்த ஸ்கீம், சரியா? நிறமையா வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம், ஹெல்த்துக்கான ஒரு காப்பீடு திட்டம், 1 லட்ச ரூபா வரைக்கும் இந்த காப்பீடு திட்டத்தில் அடங்கும், சரிங்களா? கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா வரைக்கும் கொடுப்பாங்க. இந்த ஸ்கீமை கொண்டு வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா தேசிய அறக்கட்டளை நேஷ்னல் ட்ரஸ்ட். தென் சகயோகி எதுக்காக பார்த்தீங்கன்னா, இது வந்து ஸ்கில் ட்ரைனிங் தான், சரிங்களா? ஸ்கில் ட்ரைனிங் தான். அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க தெரியுமா, கேர் வித்
ஸ்கில் ட்ரைனிங். ஸோ அவங்களுக்கு ஒரு கேரையும் கொடுத்து அதே மாதிரி அவங்களுக்கு என்ன ஸ்கில் இருக்கோ அந்த ஸ்கில்லுக்கான ட்ரைனிங் கொடுப்பாங்க. சரியா? தென் ப்ரேயர்னா இந்த ஸ்கீம் வந்து எதற்காக பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் அவங்க வந்து ட்ரைனிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவங்க ஏதாவது ப்ராடக்ட் கொண்டு வந்தாங்கன்னா, ப்ராடக்ட் வந்து டெவலப் பண்ணாங்கன்னா, அந்த ப்ராடக்டை வந்து மார்க்கெட்டிங் பண்ணி செல் பண்ணுற விற்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை வழங்குவாங்க. சரி, விற்கிறதுக்கான சப்போர்ட்டை பண்ணுவாங்க. சரியா? தென் சம்பவம் எதுக்காக பார்த்தீங்கன்னா, அந்த ஊனமுற்றோர்கள் இருக்காங்க இல்லையா, டிசபிள் பீப்புள்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கான சப்போர்ட்டிங் டிவைஸ். ஸோ அவங்களுக்கு நிறைய சப்போர்ட்டிங் டிவைஸ் தேவைப்படும் இல்லையா, ஐயா இருந்தாலும் சரி தான், இயராக இருந்தாலும் சரி தான், லெக்காக இருந்தாலும் சரி தான், நிறைய சப்போர்ட்டிங் டிவைஸ் தேவைப்படும் இல்லையா. அந்த டிவைசஸ் எல்லாம் பண்ணி கொடுக்கறது தான் இவங்களுடைய இந்த ஸ்கீமுடைய அப்ஜெக்டிவ். சரியா? சம்பவம் பதே கடம். ஸோ இந்த பதே கடம் எதுக்காக பார்த்தீங்கன்னா, டிசபிள் பீப்புளோடைய வெல்ஃபேரோடைய அவேர்னஸ் ப்ரோக்ராம். சரி, டிசபிள் பீப்புள்ஸுக்கு வந்து வெல்ஃபேர் கண்டிப்பாக தேவைப்படுது இல்லையா. ஸோ அதை சம்மந்தப்பட்டுள்ள ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் தான். சரிங்களா? ஒரு கம்யூனிட்டி இன்ட்ராக்ஷன் ப்ளஸ் அவேர்னஸ் ப்ரோக்ராம். தென் சுகம்யா பாரத் ஆப் வெரி இம்பார்ட்டன்ட். சுகம்யா பாரத் ஆப் எதுக்காக பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் டிசபிள் பீப்புள்ஸுக்கு தகுந்தது மாதிரி கட்டமைப்பு வசதி இல்லைன்னா, இந்த ஆப் மூலமாக அவங்க என்ன பண்ணிக்கலாம், டிசேபிள் பீப்புள்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். தென் 13th திவ்யாங் சாரதி மொபைல் ஆப். ஸோ இந்த திவ்யாங் சாரதி மொபைல் ஆப்பில் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கான டிசேபிள் பீப்புள்ஸுக்கான உரிமைகள் பற்றி விஷயங்கள், ஏதாவது சட்டங்கள் இருக்குன்னு அந்த சட்டங்களை பற்றி இருக்கும், ஸ்கீம்ஸை பற்றி இருக்கும், அமைப்புகளை சார்ந்த விஷயங்கள் இருக்கும். தென் வேலை எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். ஸோ அதே மாதிரி டிசபிலிட்டி மார்க்கெட். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த அப்ளிகேஷனில் இருக்கும். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் ஒன் ஆஃப் தி டிசேபிள்டு பர்சன்ஸ் ஸ்கீம். சரிங்களா? ஸோ இன்னும் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. நம்ம வந்து லாஸ்ட் செக்ஷனில், அதாவது எல்லா சப்ஜெக்டையும் முடிஞ்சதுக்கப்புறம் பார்ட் டூவில் வந்து இதெல்லாம் ஸ்கீம்ஸ் வந்து நம்ம பார்க்காம இருக்கும், அந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? தேங்க்யூ வெரி மச் ஸ்டூடெண்ட்ஸ்.